இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு சூப்பரான ரத்த பொரியல். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான சுவையான ஆட்டு ரத்த பொரியல் தான். ஸோ அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆட்டோட ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு குடிப்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதை எப்படி ரத்த பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி ஆட்டு ரத்த பொரியல் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள், சரிங்களா? அதுக்கு நான் ரெண்டு ஆட்டு ரத்தம் வாங்கி வச்சுருக்கேன், சரிங்களா? அதுக்கு தேங்காய் பூ தேவை, இன்னொன்று கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை. இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ஆட்டு ரத்தத்தை வாங்கினதும் அப்படியே செய்யக்கூடாது. ஸோ அதுலேயே ரத்தம் இருந்தாலும் நம்ம செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரி திவலையாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சில தூசெல்லாம் இருக்கும், ஆனால் வெட்டுற இடத்துல அவங்க பிடிக்கும் போது லைட்டாக தூசெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். பாருங்கள், தூசெல்லாம் இருக்குது, நான் எடுத்துட்றேன். எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி கழுவணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, சும்மா லைட்டாக தேய்ச்சி கழுவுனா போதும். எங்கெல்லாம் தூசு இருக்கோ அங்கெல்லாம் எடுத்துருங்க. நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ஒரு ரெண்டு தடவை அலசிக்கணும். பாருங்க, மேல் பக்கம் நல்லா ரெட்டாக இருக்கும், கீழே வந்து கொஞ்சம் லைட் பிளாக்காக இருக்கும். இதில் நீங்கள் மஞ்சத்தூளோ உப்போ எதையும் போட்டு அலசணும் தேவையில்ல, ஏன்னா அவங்க உப்பு போட்டு தான் பிடிக்கிறாங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யும் போது ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கணும், இல்லைன்னா ரொம்ப உப்பு அதிகமாக தெரியும். இன்னொன்று, ஆட்டு ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான இரும்பு சத்து உடையது, சரிங்களா? ஸோ இரும்பு சத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு புளிச்சக்கீரையில் அதிகமாக இருக்கும், அடுத்து முருங்கைக்கீரையில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டு ரத்தத்தில் தான் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்லாம். நல்லா ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கவிச்ச நாத்தம் இல்லாமல் இருக்கும், சரிங்களா? இல்லைனா ஸ்மெல் வரும். ஸோ அதனால் ரெண்டு தடவை இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். கழுவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆட்டு ரத்தம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்து அதில் வச்சு இந்த மாதிரி நம்ம புழிஞ்சு விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிக்கினா தான் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். பெருசு பெருசாக இருந்தால் டேஸ்ட் நல்லாவே இருக்காது. ஸோ சின்ன சின்னதாக தான் நமக்கு பீஸ் வேணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படியே எடுத்து போட்டு நம்ம கிண்டினாலாம் நம்மளால் கிண்ட முடியாது, நம்ம கையே வலி எடுத்துக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ரத்த பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ டைம் ஒரு 8:00 ஆகுது. ஸோ சாதம் வடிச்சாச்சு, அடுத்து கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு வச்சுருக்கேன், அடுத்து முருங்கைக்கீரை கடைஞ்சாச்சு. ஸோ இதெல்லாம் நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சது, சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து தான். முருங்கைக்கீரை, ஏழைகள் வந்து இரும்பு சத்து கிடைக்கணும்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு அருமை இருந்து முருங்கைக்கீரை தான். ஸோ நம்மளால் பேரிச்சம்பழம்லாம் வாங்கி சாப்பிட முடியுமாங்கிறது ரேர் இல்லையா? ஸோ அதனால் ஏழைகளோட இரும்பு சத்துக்கான ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம முருங்கைக்கீரையை தான் சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன், கடலப்பருப்பு போட்டிருக்கேன், சரிங்களா? எண்ணெய் திட்டமாகவே ஊற்றிக்கலாம், அதிகமாக ஊற்றினா நல்லா இருக்காது. ஸோ ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு, பெரிய வெங்காயம் சரிங்களா, ரெண்டு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டே காஞ்ச மிளகாய் போட்டால் தெரிக்கும். ஸோ அதனால்
முதல்ல வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுறேன். இன்னொன்று தீயாமல் இருக்கும் சரிங்களா, இல்லைனா மிளகா உடனே தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இந்த சைட் சைடில் அதை நீங்கள் வணக்குனீங்கன்னா உங்களுக்கு நல்லா வதங்கிடும், அட் த சேம் டைம் தீயாது, நம்ம மேலே அடிக்காது. ஸோ அதனால் சைடில் போட்டு நான் வதக்கிறேன். டைரெக்டாக எப்பயும் மிளகா போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பக்கமாக வெங்காயத்தை போட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா மிளகாவும் வதங்கிடும், அட் த சேம் டைம் உங்கள் மேலேயும் தெரிக்காது. ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஆட்டு ரத்தத்தை சேர்க்கணும். ஆட்டு ரத்தம் ஏற்கனவே நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம், ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும். ஸோ வெங்காயம் வதங்கி வரட்டும் நான் காட்டுறேன். வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் ஆட்டு ரத்தத்தை சேர்த்துக்கிறேன். அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து அதிலே ஊற்றிக்கோங்க. ஸோ அந்த தண்ணி இழுத்துக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய அந்த ஆட்டு ரத்தம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லைங்கன்னா அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அட் த சேம் டைம் ஃபஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆட்டு ரத்தத்தில் உப்பு போட்டுமே இதுவாகாத அந்த ரத்தத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது மட்டும் தான் எடுத்துணும். எடுத்துகிட்டு அதை புழிஞ்சிட்டு அந்த பாத்திரத்தில் வேணால் தண்ணி சேர்ந்து சேர்த்துக்கலாம், லைட்டாக தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் ரத்தம் இருக்குது, அதனால் ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது சரிங்களா. ஸோ இந்த ரத்தத்தை ஊற்றி இன்னும் கொஞ்சம் பெருசாக ஏதாவது இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை குத்தி விடுங்க. உங்களுக்கு பீசஸ் ரொம்ப சின்ன சின்னதாக மெலிசாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக இருந்தால் சாப்பிட முடியாது. ஸோ இது நல்லா வதங்கி வரட்டும், நான் உங்களுக்கு காட்டுறேன். அடி பிடிக்கும், நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு முதல்லையே வாயில் வச்சு பாருங்கள். உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. சில பேர் உப்பு அதிகமாக போட்டு குடிப்பாங்க, சில பேர் கம்மியாக போட்டு குடிப்பாங்க. பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக முட்டை பொரியல் மாதிரி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இதே ஃபஸ்ட்டே அப்படியே போட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது, அதை உங்களால் உடைக்கவும் முடியாது அவ்வளோ ஈஸியாக. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே ஒரு பாத்திரத்தில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு, சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் கூட கவிச்ச வாசனை. இப்போது நல்லா ரத்தம் வந்து வதங்கி வந்துருச்சு. இதை ரொம்ப நேரம் வதக்காதீங்க. ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரத்துலேயே முட்டை எப்படி சீக்கிரம் எடுத்துருவீங்களோ அந்த மாதிரி எடுத்துடணும். இப்போது நான் தேங்காய் பூ ஒரு அரை மூடி தேங்காவை சேர்த்துக்கிறேன். இதில் எந்த அளவுக்கு தேங்காய் பூ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூ போடாமல் சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி தகட்டும். ஸோ தேங்காய் பூ போட்டுக்கோங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தேங்காய் பூ. நான் ஏற்கனவே சொன்னேன் ஆட்டு ரத்தத்தில் இரும்பு சத்து அதிகம்னு, அதே மாதிரி வறட்டு இருமல் இருக்கு இல்லைங்களா ட்ரை காஃப், ஸோ அதையும் வந்து இந்த ஆட்டு ரத்தம் சரி பண்ணும். ஆட்டு ரத்தம் குழந்தைங்களுக்கு சத்து இல்லாதவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம், நல்ல உடம்புக்கு சத்து அதிகமாகும், விட்டமின்ஸ் நிறைய இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க ரொம்பவே சூப்பரான சுவையான ஆட்டு ரத்த பொரியல் தயார். நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா டேஸ்டா இருந்துச்சு. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா என்னோட பட்ஜெட் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். ரொம்பவே சூப்பரான சுவையான ஆட்டு ரத்த பொரியல் வீட்டு முறையில் தயார். ஆரம்பத்துலேருந்தே பாரம்பரியமாக எப்படி செய்வாங்களோ அது மாதிரி தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நம்மளோட குக்கிங் சேனலில் கண்டிப்பாக
தேவையான தேவையில்லாத கெமிக்கல்ஸ் எதையுமே நம்ம ஆட் பண்ண போறதில்லை. வீட்டில் நம்ம எப்படி செய்வோமோ அது மாதிரி தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக ஹோட்டலில் சேர்க்குற எந்த பொருளும் நம்ம சேர்க்க போகிறதும் இல்லை. ரொம்ப சூப்பராக சுவையாக ஆட்டு ரத்த பொரியல் தயார். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.